நீ எந்த பிரச்சனையும் இல்ல டியர், நீ கேட்ட லேட்டஸ்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ஆசையை நீங்க நிறைவேத்திட்டீங்க. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. இங்க பாரு டியர், மறுபடியும் அதை மட்டும் கேட்டாத, அந்த லேடிக்கு மட்டும் தெரிஞ்சா அப்புறம் நம்மள உண்டு இளனாக்கிடும், அதனால திரும்பவும் கேட்காத. ஆனா மனைவி தொடர்ந்து லெட்டஸுக்காக ஏங்க ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் கணவன் லெட்டஸ கொண்டு வர ஒத்துக்கிட்டாரு. மறுபடியும் சூனியக்காரியோட தோட்டத்துக்கு கணவன் போனாரு. ஆனா லெட்டஸ பறிக்க போன நேரத்துல ஒரு பயங்கரமான குரல் அவரை தடுத்து நிறுத்துச்சு. என்ன தைரியம் இருந்தா என் தோட்டத்துக்கு வந்து என் லெட்டஸ திருட பாத்திருப்ப, திருட்டு பயல. இங்க பாருங்க மேடம், நான் ஒன்னும் வேணும்னு பண்ணல, என் மனைவி ஆசைப்பட்டான்னு தான் வந்த. அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது, இந்த நேரத்துல அவ ஆசைப்பட்டத வாங்கி கொடுக்கறது என்னுடைய கடமை. திருடிட்டு எந்த காரணம் சொன்னாலும் ஏத்துக்க முடியாது. எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதுக்காக நான் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, இப்ப மட்டும் இதை கொடுத்துருங்க பிளீஸ். இப்போதைக்கு என் ஒய்ஃபோட நிலைமை இப்படி இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட இதை கேக்குறேன்.